ஒருவேளை அனிதா தற்கொலை செய்து கொள்ளாமல் உயிரோடு இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் உயிரோடு இருந்து ஏதாவது ஒரு தொலைக்காட்சி ஸ்டுடியோவுக்கு விவாதத்துக்கு வந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் இப்போது பேசுபவர்கள் என்ன பேசுவார்கள் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தாறு மார்க் வாங்கி நீ நீட்டு தேர்வில் பாஸ் பண்ணலைன்னா நீ அந்த மார்க் எப்படி வாங்கினே எனக்கு சந்தேகமாக இருக்குது நீ அன்ஃபிட் என்று பேசியிருப்பார்கள் பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும் அல்லது இன்றைக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி பேசுகிறாரே அவராக இருக்கட்டும் இது கற்பனை அல்ல இது அவங்க ஏற்கனவே பேசியது ஒரு வாரம் பத்து நாட்களாக அவர்கள் இதைத்தான் பேசி கொண்டிருக்கிறார்கள் ஸ்டேட் போர்டு மாநில பாடத்திட்ட தேர்வில் இவ்வளவு மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் நீ நீட் தேர்வில் வந்து வெற்றி பெறவில்லை என்றால் அதில் எப்படி வெற்றி பெற்றாய் என்பதே சந்தேகத்துக்குரியது என்று களங்கம் கற்பிக்கும் முறையில் தான் இதுவரையிலே அவர்கள் பேசி வந்தார்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும் அப்புறம் பார்ப்போன்னு ரெண்டு நாள் மூணு நாள் பேசினார் கிருஷ்ணசாமி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் என்ன தெரியும் மன அழுத்தத்தில் தற்கொலை செய்து கொண்டது நீட் தேர்வு காரணம் என்று மருத்துவர்கள் எழுதி கொடுப்பார்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி நினைக்கிறாரா இப்போ ஒரு அவர் சந்திப்பு வைத்திருக்கிறாரா அந்த சந்திப்பிலே அந்த பெண்ணை தற்கொலைக்கு தள்ளி இருக்கிறார்கள் அல்லது கொலை செய்திருக்கிறார்கள் இதை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று பேசுகிறார் கிருஷ்ணசாமி இவ்வளவு தரந்தாழ்ந்த நிலைக்கு ஒரு மனிதன் இறங்க முடியாது இந்த இந்து முன்னணி நடத்துகின்ற விநாயகர் ஊர்வலத்தில் முன்னால் போகிற பொறுக்கி கூட்டங்கள் மசூதியிலேயோ அல்லது இஸ்லாமியர்கள் கடைகள் மீதோ கல்லெறிந்து வம்பு கிழிப்பார்கள் அதுபோல் கிருஷ்ணசாமி இப்போ வந்து எல்லோரையும் எச்சி துப்பி வம்பு கெடுக்கிறார் கடந்த ஒரு வாரமாக தொலைக்காட்சி எல்லாம் அவரை மறுத்து கேள்வி கேட்பவர்களை ஒருமையில் ஏசுகிறார் மரியாதை இல்லாமல் பேசுகிறார் இதுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்குது அந்த நோக்கம் என்னவென்றால் எப்படியாவது எதிர்த்தரப்பை ஆத்திரமூட்டி தன்னை தாக்கச் செய்து அதன் மூலமாக இந்த தேவேந்திரகுலம் என்று அவர் சொல்லிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய அந்த சமூகத்தின் மத்தியில் செல்வாக்கு தேடுவது அங்கேயே செல்வாக்காசாக இருக்கின்ற அந்த மனிதர் அங்கே செல்வாக்கு தேடுவதற்காக வேண்டுமென்றே இப்படிப்பட்ட ஆத்திரமூட்டு நடவடிக்கையில் ஈடுபடுகிறார் இதுக்கெல்லாம் கதை வசனம் டைரக்ஷன் ஆர்எஸ்எஸ் தான் இது புதிதல்ல இது வந்து இந்த அனிதா என்ற மாணவியின் மரணத்தில் நடைபெறுகின்ற புது விஷயம் இல்லை பொன் ராதாகிருஷ்ணன் நேற்று சொல்கிறாரு ஏன் அந்த மாணவிக்கு இது நேர்ந்தது யார் பொறுப்புன்னு கேட்டால் நான் சொல்லிடுவேன் என் வாயை கிளறாதீங்க ஏதோ பயங்கரமான ரகசியம் மர்மம் அவர் கையில் இருப்பது போலவும் குற்றத்தை இழைத்துவிட்டு யார் குற்றவாளிகளோ அவர்கள் மற்றவர்களை மிரட்டுவது என்பது இது ஆர்எஸ்எஸ்காரர்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர்கள் நடத்திய எல்லா கொலைகளிலும் அவர்கள் கடைப்பிடிக்கின்ற ஒரு முறை இது அனிதாவுக்கு மட்டுமில்ல ரோஹித் வெம்லாவுக்கு தான் நடந்தது ரோஹித் வெமிழாவனுடைய தற்கொலையை இழிவுபடுத்தினார்கள் அந்த பையன் தாழ்த்தப்பட்டவனே அல்ல என்று கிளப்பி இன்னைக்கு அதுக்கு ஒரு விசாரணை கமிஷனும் போட்டு கொண்டு வந்தாங்க என்ற முதியவரை கொன்றுவிட்டு வீட்டில் ஆட்டுக்கறி வைத்திருந்த அந்த முதியவரை கொன்றுவிட்டு அது மாட்டுக்கறி என்று புழுகினார்கள் கொன்றது நியாயம்தான் என்று வாதாடினார்கள் ராஜஸ்தானில் கான் என்ற பரிதாபத்துக்குரிய ஒரு மாட்டு பால் வியாபாரி அவரை நட்டநடு சாலையில் வைத்து அடித்து கொன்றார்கள் அந்த தொகுதி எம்எல்ஏ ஆழ்வார் தொகுதி எம்எல்ஏ பாரதிய ஜனதா எம்எல்ஏ டிவியில் நேராக பேட்டி கொடுத்தாரு கொன்றதுக்காக வருத்தப்பட வேண்டியதில்லை இப்படி மாடுகளை கடத்துபவர்களுக்கு இந்த கதிதான் நேரும் என்று நேரடியாக பேட்டி கொடுத்தார் ஊனாவில் தாழ்த்தப்பட்டவர்கள் தாக்கப்பட்ட போது அதை வந்து அவங்களே வீடியோ எடுத்து தொலைபேசி மூலமாக இணையம் மூலமாக பெருமை மிக்க அந்த காட்சியை தாழ்த்தப்பட்டவர்களை மிருகங்களைப் போல தாக்குகின்ற அந்த காட்சியை பெருமையோடு அவர்களை பரப்பினார்கள் ஆனால் குஜராத்தினுடைய மாநில உள்துறை அமைச்சர் அப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை என்று பேசினார் இதே அரியலூர் பக்கத்தில் நந்தினி சில மாதங்களுக்கு முன்னால் இந்து முன்னணி காளிகளால் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டால் அப்போ இந்து முன்னணி சொன்னது என்ன பாரதிய ஜனதா சொன்னது என்ன அப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை நாங்கள் அதற்கு பொறுப்பில்லை என்று சொன்னார்கள் ஒரு குறைந்தபட்ச இரக்க உணர்ச்சி கூட இல்லாத மிருகங்கள் இவர்கள் மனிதர்கள் என்று சொல்ல தகுதி இல்லாதவர்கள் ஃபாசிஸ்ட்டுகள் பார்ப்பன ஃபாசிஸ்டுகள் நாம் தான் ரொம்ப ஜனநாயகவாதிகள் யார் அந்த குழந்தையை படுகொலை செய்தார்களோ அந்த கொலைகாரர்களையும் அவர்களுடைய பிரதிநிதிகளையும் அழைத்து உட்கார வச்சு தொலைக்காட்சி ஸ்டூடியோவில் விவாதம் நடத்துகிறாங்க அவர் யார் பாதிக்கப்பட்டவர்களோ அவர்கள் மீதே அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் கூட நடுநிலையாளர் கல்வியாளர் ரங்காயன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர் உட்காந்துருக்கிறாங்க அவங்க வந்து வருந்தத்தக்கது தான் நடந்தது நடந்து போச்சு நீ ஆக வேண்டியதை பார்ப்போம் நீட் எப்படியும் தவிர்க்க முடியாது அதற்கு தமிழக மாணவர்களை தயார்படுத்துவது எப்படி நம்முடைய பாடத்திட்டத்தின் தரத்தை மேம்படுத்துவது எப்படின்னு கவனிப்போம் என்று பேச ஆரம்பிக்கிறாங்க இது தவிர்க்க இயலாத ஒரு யதார்த்தம் என்ற கருத்தை திட்டமிட்டு பரப்புகிறார்கள் இது தவிர்க்க இயலாத யதார்த்தம் என்று யாராவது கருதினால் அவர்கள் அனிதாவின் மரணத்திற்காக கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை அந்த சிறுமியின் தற்கொலை காட்டுவது என்ன நீட் என்ற இந்த அநீதியான தேர்வு முறையை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற எதிர்ப்பு தான் எதிர்ப்பின் ஒரு வடிவம்தான் அந்த தற்கொலை ஆகவே யார் இதை எதிர்க்க தயாராக இருக்கிறார்களோ யார் இந்த அநீதியை தடுத்து நிறுத்த களமிறங்க தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் இதற்காக கண்ணீர் விட்டால் போதும் மிச்சமெல்லாம் நீலிக்கண்ணீர் கண்ணீர் தான் இது இப்படி திணிக்கப்படுவதையெல்லாம் ஏற்றுக்கொள்வது என்று சொன்னால் என்ன முடிவு காவிரியில் இப்படி தான் திணிக்கப்பட்டது தமிழகத்தின் மீது முடிவு ஜிஎஸ்டியில் அப்படி தான் இந்தி திணிப்பில் அப்படி தான் சமஸ்கிருத திணிப்பில் அப்படி தான் மாடு வெட்ட மாடு விற்க தடை சட்டத்தில் அப்படி தான் மதவெறி நடவடிக்கைகளில் அப்படி இன்றைக்கு ஆரம்ப பள்ளிகளை தனியாருக்கு கொடுப்பதில் அப்படி தான் மருத்துவமனைகளில் முப்பது சதவீதத்தை தனியாருக்கு கொடுக்க போகிறார்களே அதில் அப்படித்தான் ரேஷன் அரிசியை நிறுத்துவதில் அப்படித்தான் நெடுவாசலில் அப்படித்தான் கதிராமங்கலத்தில் அப்படித்தான் இது எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு போகிறதா ஒத்துக்கொண்டு போவதென்றால் எதற்காக கண்ணீர் விட வேண்டும் அவர்களுடைய கணக்கு அதுதான் தான் நாலு நாள் கத்திட்டு ஓஞ்சிருவாங்க அதற்கு முன்னாலேயே ஒரு அஃபென்ஸ் தாக்குதல் நிலை எடுத்து யார் அவர்களை அம்பலப்படுத்தி பேசுகிறார்களோ அவர்கள் மீது அவதூறு செய்கிறார்கள் தாக்குகிறார்கள் இது நம்மை பின்வாங்க வைப்பதற்காக இன்றைக்கு மொத்த தமிழகமும் ஒரு மனிதனாக எழுந்து நின்று இவர்கள் முகத்தில் காரி உமிழ்கிறது ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இருந்த கால அந்த காலகட்டத்தில் நடந்ததை விட அதிகமாக ஈழப் பிரச்சனையின் போது இருந்ததை விட அதிகமாக சாதாரண மனிதர்கள் பல்வேறு சாதிகளையும் சேர்ந்தவர்கள் சாதி உணர்வில் கூட இருப்பவர்கள் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரே குரலில் மோடி அரசுக்கு எதிராக மோடியின் எடுபடியான இந்த எடப்பாடி அரசுக்கு எதிராக குரல் எழுப்புகிறார்கள் இது அவர்களை அச்சுறுத்துகிறது அதை எப்படியாவது திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் கிருஷ்ணசாமி போன்றவர்களை ஏவிவிட்டு ஆத்திரமூட்டு நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் நாம் அதற்கு பலியாக கூடாது அவர்களுடைய ஆட்டம் போது நாம் எங்கே நிற்க வேண்டும் நாம் எங்கே நிற்க வேண்டும் என்று சொன்னால் நீட் என்ற தரத்தை நான் நிர்ணயம் செய்கிறேன் என்று அவர்கள் சொல்கிறார்களே அதை நிராகரிப்பதில் நாம் நிற்க வேண்டும் உங்களுடைய தரத்தை உயர்த்தி விடுகிறோம் என்று அவர்கள் கருணையோடு நமக்கு பரிந்துரை செய்கிறார்களே அதை நிராகரிப்பதில் நாம் நிற்க வேண்டும் அதுதான் முக்கியம் இப்போ இந்த பிரச்சனையில் பாரதிய ஜனதா கட்சியினராக இருக்கட்டும் அல்லது நீட்டுக்கு ஆதரவாக வாதிடுகின்ற பார்ப்பன ஆதிக்க சாதியை சேர்ந்த அறிவாளிகளாக இருக்கட்டும் அவங்களுடைய வாதம் என்ன இந்த நாடு முழுவதும் நீட் தேர்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு நீதியா என்பதுதான் அவர்கள் எழுப்புகின்ற கேள்வி நீதிமன்றம் கூட அந்த கேள்வியை தான் எழுப்பியது இப்போ இது எல்லாமே ஏதோ முறைப்படி நடந்ததைப் போல இது இன்னைக்கு அனிதாவுக்காக வாதாடுகிறவர்கள் கூட ஒரு ஆண்டு விலக்கு தருவதாக சொன்னீர்களே நிர்மலா சீதாராமன் வந்து இப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு அவரை பின்வாங்கி விட்டாரே என்று அதை சொல்கிறாங்க இது முதல் முறையாக நடக்குது பேசுவதும் அதை மாற்றி பேசுவதும் என்பதை பாரதிய ஜனதாவும் ஆர்எஸ்எஸ்கும்போலும் முதல் முறையாகவா செய்கிறார்கள் காவிரி பிரச்சனையில் என்ன செய்தார்கள் காவிரி பிரச்சனையில் மேனேஜ்மெண்ட் போர்டு அமைக்கிறோம் என்று சொன்னார்கள் மறுநாள் வந்து முடியாதுன்னு பல்டி அடித்தாங்க தேர்தலுக்கு முன்னால் சுஷ்மா ஸ்வராஜ் மீனவர் பிரச்சனை இதோடு முடிந்தது நேராக வந்து சொன்னார் இப்போ எதுவும் செய்ய முடியாது என்று நேரம் முகத்துக்கு நேரம் மறுக்கிறார்கள் பண மதிப்பழிப்பு நடவடிக்கை அதை பற்றி விளக்க வேண்டியதில்லை தீன் தின் ஜீதியே அப்புறம் வந்து சார் தின் தீஜியே தஸ் தின் ஜிஜியேன்னு நம்மளாலும் பேசிக்கிட்டே இருந்தார் மோடி இப்போ என்ன நடந்தது தொண்ணூற்றொம்பது சதவீத பணம் உள்ளே வந்து விட்டது பேசுவதற்கு ஆள் இல்லை தவறு செய்திருந்தால் என்ன தூக்கில் போடுங்கன்னார் மோடி யார் போடுறதுன்னு தெரில இப்போ புகழ்பெற்ற பாபர் மசூதி இடிப்பில் என்ன செய்தார்கள் உச்சநீதிமன்றத்திடம் நாங்கள் எதுவும் செய்யப்போவதில்லை பஜனை தான் செய்யப்போகிறோம் என்று கடப்பாறை எடுத்துக்கொண்டு போனார்கள் இடித்து தள்ளினார்கள் இந்த தேர்தலுக்கு முன்னால் தலைக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு நாங்கள் என்னப்பா கொடுக்குறேன் நீ கொடுக்கலையான்னு கேட்டதுக்கு அமித்ஷா என்ன பதில் சொன்னார் அது சும்மா ஜூம்லா சும்மா சொன்னது இதெல்லாமா சீரியஸாக எடுத்துக்கிட்டிங்க ரெண்டு கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்குவோம் ஆண்டுதோறும் என்று சொன்னார் மோடி நடக்கிறது என்ன வேலைவாய்ப்பு உருவாகவில்லை ஒரு லட்சம் கூட இப்போ வேலைவாய்ப்பு என்ன உருவாக்குறது உங்களையே முதலாளி ஆக்குறேன் அப்படின்றார் மோடி இப்போ இந்த பேச்சுக்கள்லாம் என்ன பொருள் விவசாயிக்கு ஒன்றரை மடங்கு சாமிநாதன் கமிட்டியை அமல்படுத்துவோம் என்று சொன்னார்கள் நீதிமன்றத்தில் போய் அதெல்லாம் சாமிநாதன் கமிட்டியெல்லாம் உலகத்தில் எவனுமே அமல்படுத்த முடியாது அது மாதிரி உள்ளீடு பொருள் செலவை போல் ஒன்றரை மடங்கு என்பதை யாரும் கொடுக்க முடியாது அப்படின்னு நீதிமன்றத்தில் பாரதிய ஜனதா அரசினுடைய வழக்கறிஞர் பேசுகிறார் இந்த பக்கம் மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே ரெண்டு மடங்காக்குவேன் என்று பேசுகிறார் இப்படி நம்ப வைத்து கழுத்தறுப்பது என்பதை அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் அதில் வந்து வாக்குறுதியை மீறுவது எல்லா கட்சிகளும் செய்திருக்கிறார்கள் நாம் கூட பத்து மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு பதினோரு மணிக்கு போவோம் போனால் என்ன சொல்லுவோம் தாமதம் ஆயிடுச்சுங்க ஏதோ ஒரு உண்மை காரணமோ பொய் காரணமோ சாரின்னு சொல்லுவோம் லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லுவோம் அப்படி ஒரு பண்பின் சுவடு கூட இவர்களிடம் கிடையாது நான் சொல்லவே இல்லையம்மா கிடையாது அப்படி சொல்லலைம்மா இப்படி பேசக்கூடிய இழிந்த மனிதர்கள் இவர்கள் இப்போது நம்மை நம்ப வைத்து கழுத்தறுத்தார்கள்ன்றது கிட்ட ஆதார் வழக்கில் ரைட் டு ப்ரைவசி அந்தரங்க உரிமை என்பது அடிப்படை உரிமை அல்ல என்று மூன்றாண்டுகளாக வாதாடி வந்த இந்த அரசு இதுக்காகவே ஒரு நீதிமன்ற அமர்வு ஏற்படுத்தப்பட்டு விசாரணைக்கு அது வந்தபோது நாங்கள் ரைட் டு பிரைவேசியை ஒத்துக்கிறோமே எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றார் கே கே வேணுகோபால் தலைமை வழக்கறிஞர் என்னையா மூணு வருஷமாக இதை சொல்லிட்டு இருந்தீங்க நாங்கள் ஒம்பது பேர் பஞ்சாயத்துக்கு உட்காந்துருக்குறோம் இப்போ வந்து இதை சொல்கிறீ அப்படின்னாக்க அப்படியா கேட்டு சொல்கிறேன் மறுநாள் வந்து அந்தரங்க உரிமையை ஒத்துக்கிறோம் ஆனால் சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இதை எதற்கு சொல்லுகிறேன் என்றால் ஒரு வாக்கு நாணயம் இல்லாத அடிப்படை நேர்மை இல்லாத ஒரு கூட்டம் ஆட்சியில் இருக்கிறது இந்த கும்பல் தான் இந்த நீட் தேர்வை திணித்திருக்கிறது இந்த நீட்டுத் தேர்வில் இவர்கள் நமக்கு சலுகை காட்டுவது இருக்கட்டும் இவர்கள் இந்த தேர்வை திணிப்பதற்கு கையாண்ட முறை என்ன என்பதை நம்ம கொஞ்சம் பரிசீலித்து பார்க்கணும் இது மோடி அரசாக இருக்கட்டும் நீதிமன்றமாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இவர்கள் இந்த தேர்வை மக்கள் மீது திணிப்பதற்கு கையாண்ட முறை என்பது அவர்கள் சொல்லுகின்ற சட்ட வழிமுறைகளுக்கே எதிரானது இல்லெஜிட்டிமேட் அதை வந்து நாம் முன்னிறுத்த வேண்டி இருக்கிறது நீ அதை பேசுவதற்கு அருகதை இல்லை என்பதை ஒரு தாக்குதல் நிலையிலிருந்து நாம் பேச வேண்டும் இப்போது இந்த வழக்கில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு தனி சலுகை காட்ட முடியாது என்று சுகாதார அமைச்சகம் சொன்னதை கேட்டுக்கொண்டு உச்சநீதிமன்றம் அதே மாதிரி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இதில் இதற்கு முன்னால் என்ன நடந்தது இதற்கு முன்னால் வாய்தாவில் என்ன நடந்தது அப்போது உங்கள் நீங்கள் சொல்கிற பிரச்சனையில் ஒரு நியாயம் இருக்குது ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலா தயார் பண்ணிட்டு வாங்க நீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சீட்டு கிடைக்கிற மாதிரி மாநில பாடத்திட்டத்தில் படித்து வருபவர்களுக்கும் இடம் கிடைப்பது போல் ஒரு ஃபார்முலா தயார் செய்து கொண்டு வாருங்கள் என்று உச்சநீதிமன்றம் சொன்னது ஆனால் சுகாதார அமைச்சர் இதை சொன்ன உடனேயே அந்த பிரச்சனைக்குள்ளே போகாமல் ஒரு நொடியில் உனக்கு தனி சலுகை கிடையாது என்று நிராகரித்தது இப்போ உச்ச நீதிமன்றம் இப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்ததை அந்த சிறுமி அனிதா நம்பியிருப்பாளா இல்லையா இப்படி நேற்றுக்கு சொன்னையே இன்னைக்கு மாற்றி பேசுகிறாயே என்று மாநில அரசு கேட்டிருக்க வேண்டுமா இல்லையா இப்படி கேட்காதவர்கள் அந்த குழந்தையினுடைய மரணத்துக்கு பொறுப்பேற்க வேண்டுமா இல்லையா இப்படி வாக்கு மாறி பேசிய நீதிமன்றம் இதற்கு பதில் சொல்ல வேண்டுமா இல்லையா ஆனால் அவர்களெல்லாம் பேச மாட்டார்களாம் நீதி கேட்டு அந்த சிறுமியை நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்றவர்கள் தான் இதற்கு பொறுப்பு என்று பேசுகிறார்கள் அனிதாவை மரணத்துக்கு தள்ளிய குற்றவாளிகள் ஒரு சீர்திருத்தமாக இருக்கட்டும் அல்லது இவர்கள் சொல்லுகின்ற தரம் உயர்த்து நடவடிக்கையாக இருக்கட்டும் அந்த நடவடிக்கையை அவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்பதை கொஞ்சம் திரும்ப போய் பார்க்கணும் இப்போ அதையெல்லாம் பார்க்காமலேயே விவாதங்கள் போகுது அது ஒரு சில கல்வியாளர்கள் மட்டும் எழுப்பும் பிரச்சனையாக இருக்கிறது கல்வியாளர்கள் கூட எப்படி பேசுகிறார்கள் என்றால் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பும் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பும் முரண்படுகிறது இதை பரிசீலிக்க வேண்டும் கவனிக்க வேண்டும் என்று கல்வியாளர்கள் பேசுகிறார்கள் அதை யார் பரிசீலிப்பது யார் கவனிப்பது இதை கவனிக்க வேண்டியது உச்சநீதிமன்றம் அந்த உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கவனிக்கணுன்றதை யார்கிட்ட கடவுள்டையாக முறையிடுவது உச்சநீதிமன்றம் கவனிக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்குது இந்த நீட் தேர்வுன்றதை காங்கிரஸ் முதல்ல கொண்டு வருது அதற்கு எதிராக வழக்கு தமிழக அரசு உள்ளிட்டு எல்லாரும் போகிறாங்க அது வந்து அல் தாமஸ் கபீர் தலைமையிலான ஒரு நீதிபதிகள் அமர்வு அதை நிராகரிக்குது அதற்கான காரணங்கள் இது சிறுபான்மை மக்களுடைய உரிமை அரசியல் சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமையில் இது தலையிடுகிறது மாநில கல்வி திட்டம் மாநிலங்களுடைய உரிமை இது கண்கர்னலிஸ்ட்டு மாநிலங்களுடைய உரிமையில் தலையிடுகிறது அதனாலெல்லாம் இதை வந்து அமல்படுத்த கொண்டு வர முடியாது என்று நீட் தேர்வுக்கு எதிராக தீர்ப்பளிக்கிறது அதை எதிர்த்து அரசு வந்து மீண்டும் மேல்முறையீட்டுக்கு போவது மோடி அரசு வந்த பிறகு அந்த வழக்கை தீவிரமாக நடத்துகிறார்கள் வழக்கு விசாரணைக்கு வருகிறது அந்த முந்தைய நீதிபதிகள் அமர்வில் நீட் தேர்வு வேண்டும் என்று சிறுபான்மை தீர்ப்பளித்த அனில் ஆர் தவே என்ற ஒரு நீதிபதி அவர் தலைமையில் இந்த அமர்வு இதெல்லாம் கவனிக்கணும் நீங்கள் அமைக்கப்படுகிறது இந்த அமர்வு அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுகிறது விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு நீட் தேர்வு வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க வாதாடுறாங்க அரசு வாதாடுகிறது வேண்டாம் என்று தமிழக அரசு உள்ளிட்டு கல்லூரிகள் உள்ளிட்டு வாதாடுகிறார்கள் இந்த அமர்வு என்ன சொல்லுது ஏற்கனவே ஒரு தீர்ப்பு இருக்குது சரி நாங்கள் விசாரிக்கிறோம் அதுவரை ஏற்கனவே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதுதான் சட்டம் அதுவரையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு எதுவோ அதுதான் லா என்பதுதான் மரபு என்பதுதான் அரசியல் சட்டம் கூறுவது ஆனால் இந்த அமர்வு என்ன சொல்லுகிறது என்றால் நீட்டு வேண்டாம் என்பதை முடக்கி வைக்கிறோம் அந்த தீர்ப்பை நீட்டை அமல்படுத்த வேண்டும் என்பதை இடைக்கால உத்தரவாக பிறப்பிக்கிறோம் நீட்டை அமல்படுத்த வேண்டும் என்பதை இடைக்கால உத்தரவாக பிறப்பிக்கிறோம் அந்த இடைக்கால உத்தரவின் மீது தான் இப்போது இந்த நீட் தேர்வு குறித்த விவகாரங்கள் நடக்குது மெயின் கேஸ் இருக்கு இல்லையா அடிப்படை வழக்கு ஆதார வழக்கு நீட்டே வேணுமா வேணாமா என்ற வழக்கு இன்னும் விசாரிக்கப்படவில்லை அது அப்படியே கிடப்பில் இருக்கிறது அதை விசாரிக்காமல் இதை மேற்கொண்டு எடுத்து கொண்டு போகிறீர்களே இது என்ன நியாயம் என்று இந்த எடப்பாடி அரசு கேட்டிருக்கணும் நீ செய்வது சட்டவிரோதம் என்று பேசியிருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் பேசவில்லை பேசாத இவர்கள்தான் அனிதாவை மரணத்துக்கு தள்ளி இருக்கிறார்கள் இவர்கள்தான் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டும் இந்த சட்ட முறையை பின்பற்ற தவறிய தெரிந்தே தவறிய உச்ச நீதிமன்றம் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் சட்டம் சிக்கலான விஷயம் என்று கருதுபவர்களுக்கு எளிமையாக புரிஞ்சுதுங்க எனக்கு சொந்தமான ஒரு வீடு இருக்குது அதை எக்ஸுன்னு ஒருத்தர் தனக்கு சொந்தம் என்று கேட்கிறார் வழக்கு போடுறாரு நீதிமன்றத்துக்கு போகுது நீதிமன்றம் ஏற்கனவே எனக்கு விசாரிச்சு இல்லை இல்லைல்ல அவருக்கு தான் சொந்தம்னு தீர்ப்பு சொல்லிடுது அவர் திரும்ப போகிறாரு திரும்ப அந்த வழக்கை விசாரிங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு அந்த எக்ஸு கேட்டு நீதிமன்றம் என்ன செய்யுதுன்னாக்கா எக்ஸு கேட்குறாரு சரி அப்போ எக்ஸு இருக்கட்டும் அங்கே நீ வெளியே போகணுன்னு என்னை வெளியே போக சொல்லுது நான் வெளியே போயிடுறேன் எக்ஸு அதை என்ன செய்கிறார் வீட்டை இடித்து கட்டுறாரு அதுக்கப்புறம் நான் போகிறேன் இப்போ நீ பேசக்கூடாது அவர் கட்டணம் வந்தது இது எந்த ஊர் நியாயம் எந்த சட்டத்தில் இருக்கிறது இது எங்கே நடக்கும் இந்தியாவில் நடந்திருக்கிறது நடக்கிறது இதைத்தான் பாரதிய ஜனதாவும் சங்க பரிவாரமும் தங்களுடைய வழிமுறையாக செய்து வருகிறார்கள் நீட் தேர்வு புது விஷயம் என்று நினைக்காதீர்கள் பாபர் மசூதியில் இதான் நடந்தது மசூதிக்குள்ளே ராமன் சிலை இருந்தது அது டிஸ்பியூட்டட் மூடி வச்சிருந்தது மசூதியை இடித்து சிலையை கொண்டு வந்து வச்சு ஒரு டென்ட்டு கொட்டையை போட்டாங்க இப்போ அது கோயில் அங்கே வழிபாடு நடக்குது இதுதான் தான் இப்போ ஸ்டேட்டஸ்கோ பாபர் மசூதி இடிப்பு ராமன் கோயில் உருவாக்கப்பட்டிருப்பது அப்புறம் அலகாபாத் நீதிமன்றம் இந்துக்கள் நம்புகிறார்கள் மூணில் ரெண்டு பங்கு அவர்களை கொடுத்து விடு என்று தீர்ப்பளித்திருக்கிறது பாபர் மசூதி இடிப்பில் இஸ்லாமிய மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்னவோ அந்த அநீதி தான் மாநிலங்களுக்கு தமிழகத்துக்கு நீட் தேர்வில் இழைக்கப்பட்டிருக்கிறது அது வேறு இது வேறு அல்ல அந்த வழிமுறை வேறு இந்த வழிமுறை வேறு அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சிக்கலான சட்ட சட்டப்பிரச்சனைக்குள்ளே போகவில்லை எளிய விஷயங்களுக்குள்ளே வருவோம் நீட் தேர்வு என்பது தவிர்க்க இயலாது என்று ஆன பிறகு உச்சநீதிமன்றம் அப்படி சொன்ன பிறகு மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்கள் சார்பாக இங்கே சென்னை மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க திடீரென்று நாங்கள் மாநில பாடத்திட்டத்தில் படித்து வந்திருக்கும் போது சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தின் கீழ் வினாத்தால் கேட்டால் எங்களால் எப்படி எழுத முடியும் என்று அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் இங்கே இப்போ அனிதாவை போல ஆயிரத்தி நூற்றி எழுபத்தாறு ஆயிரத்தி நூற்றி எண்பது எல்லாம் வாங்கிய மாணவிகள் இருக்கிறார்கள் மாணவர்கள் இருக்கிறார்கள் அந்த மார்க்குக்கு மதிப்பெண்ணுக்கு அர்த்தமே கிடையாதா அது பொருளற்றதா அது நிராகரிக்கப்படுமா என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள் இந்த ரெண்டு கேள்வியையும் லெஜிட்டிமேட்டான நியாயமான கேள்வி என்று ஏற்றுக்கொண்ட மதுரை உயர்நீதிமன்றம் சிபிஎஸ்சியும் மத்திய அரசும் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் திடீர்னு எப்படி நீ சிபிஎஸ்சி பஸ் பேப்பர் வைக்க முடியும் என்ற ஒரு கேள்விக்கும் அவர்கள் மாநில பாடத்திட்டத்தில் இவ்வளோ மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் அந்த மதிப்பெண்ணுக்கு எந்த மதிப்பும் கிடையாது என்று நீ எப்படி புறக்கணிக்க முடியும் இந்த ரெண்டு கேள்விக்கும் விடை சொல் என்று மதுரை நீதிமன்றம் சொல்லுது இதை எதிர்த்து சிபிஎஸ்சி உச்சநீதிமன்றத்துக்கு போகுது உச்சநீதிமன்றத்துக்கு போனால் உச்சநீதிமன்றம் என்னப்பா அந்த கேள்விக்கு பதில் என்று கேட்கணுமா வேண்டாமா எதுவும் கேட்கலை எதுவும் கேட்காது மட்டுமல்ல அந்த கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாத நிலையிலேயே மதுரை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு தடை விதிக்கிறது உச்சநீதிமன்றம் தடை விதித்தது மட்டுமல்ல இனிமேலும் இப்படி நியாயமான கிரவுண்ட் அடிப்படையில் வேறு யாரும் இந்தியாவில் வேற எங்கும் வேறு எந்த மாநிலத்திலும் வழக்கு தொடர்ந்து விடக்கூடாது என்பதற்காக இதை என்ன தவிர யாரும் கூடாதுன்னு ஒரு உத்தரவு போடுது இது அப்சல்யூட்டா அடிப்படையிலேயே சட்ட விரோதமானது உயர்நீதிமன்றத்துக்கு மேல் அதிகாரி அல்ல உச்சநீதிமன்றம் இரண்டும் அரசியல் சட்ட நீதிமன்றங்கள் அரசியல் சட்டத்தை வியாக்கியானம் செய்கின்ற அதிகாரம் பெற்ற நீதிமன்றங்கள் நீ விசாரிக்க கூடாது நான் தான் விசாரிப்பேன் இது என்ன முறை இது சட்ட விரோதமானது முறைகேடானது இந்த முறைகேடு தான் ஜெயலலிதா வழக்கில் நடந்தது உங்களுக்கு நினைவு இருக்கும் நாற்பது பக்கத்துக்கு ஒரு தீர்ப்பு ஜெயலலிதாவை ஏன் பெயிலில் விட முடியாது குன்கா தீர்ப்பின்படி சிறையில் இருக்கும் ஜெயலலிதாவை பெயிலில் விட முடியாதுன்னு நாற்பது பக்க தீர்ப்பு கர்நாடக உயர்நீதிமன்றம் இன்னென்ன காரணங்களுக்காக விட முடியாது அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க தத்து என்ன செய்கிறாரு ஒரே ஒரு வரி பெயிலில் ரிலீஸ் ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லை இந்த விசாரணை அங்கே இவ்வளோ நாளில் முடிக்கணும் அது வரைக்கும் இந்த வழக்கை நான் பிடிச்சி வச்சுக்கிறேன் வேறு யாரும் விசாரிக்க கூடாது இப்படி ஒரு அயோக்கியத்தனம் முறைகேடு அங்கே அரங்கேறி இருக்கிறது இவர்களெல்லாம் சேர்ந்துதான் அனிதாவை மரணத்துக்கு தள்ளி இருக்கிறார்கள் இப்படி பேசுகிற ஒரு நீதிமன்றத்தை குடுமி மன்றம்னு சொன்னால் என்ன தப்பு உச்சக்குடுமி மன்றம் என்பது வெறுமனையவர்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள் என்ற அர்த்தத்தில் சொல்லப்படுவது அல்ல தேசிய இனங்களின் உரிமை மாநிலத்தின் உரிமை இப்படி மக்களுடைய அடிப்படை உரிமை இவற்றையெல்லாம் பார்ப்பனியம் எவ்வளவு சகஜமாக எளிதாக மீறுகிறதோ அந்த அளவு அவற்றை மிக எளிதாக எடுத்துக்கொண்டு மீறுகிறது உச்சநீதிமன்றம் நிர்மலா சீதாராமனோ இல்லை அதை போன்றவர்களோ எப்படி பேச்சு மாறி பேசுகிறார்களோ அதே போல் பேச்சு மாறி பேசுகிறது நீதிமன்றம் மரபுகள் நெறிகள் என்று அவர்களே சொன்னவற்றை அவர்கள் கடைப்பிடிக்காமல் தனக்கு ஒரு நியாயம் என்று பார்ப்பனியம் எப்படி பேசுகிறதோ அதுபோல் இந்த உச்சநீதிமன்றமும் பேசுகிறது இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை கல்வியாளர்களுக்கும் தெரிந்த உண்மை ஆனால் இதை பேசுவதற்கு கொஞ்சம் தயக்கம் எல்லாேருக்கும் ஆனால் பாரதிய ஜனதாக்காரர்களுக்கு அப்படி தயக்கமெல்லாம் இல்லை இப்போ இந்த சாமியார் ராம் ரஹீம் வல்லுறவு குற்றம் செய்த சாமியார் ராம் ரஹீம் வழக்கில் இருபது ஆண்டு தண்டனையை நீதிமன்றம் விதித்த போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தேசிய தலைவர் அமித்ஷா அவர் சொன்னதாக ராஜஸ்தான் எல்லாம் வெளியே வந்திருக்குது இந்த கலவரத்துக்கு யார் காரணம் என்றால் அந்த நீதிபதி தான் பொறுப்பு இது எப்படி இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் நடக்கலையா குன்காவன் நாயே நரியே என்று போஸ்ட் போஸ்டர் அடித்து ஒட்டவில்லையா நீதிபதிகள் நியமனம் தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் வந்தபோது இன்றைக்கு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய அருண்ஜேட்லி சொன்னார் அப்போ நீதிபதிகள் நியமனத்தில் அவர்கள் வழங்கியிருக்கிற தீர்ப்பு என்பது டைரனி ஆஃப் த அன்எலக்ட் தேர்ந்தெடுக்கப்படாதவர்களின் சர்வாதிகாரம்னு சொன்னார் ஏன் இப்போ சொல்ல வேண்டியது தானே அதை குன்ஹாவை பேசினீர்களே உச்ச நீதிமன்றத்தில் கேட்க வேண்டியது தானே கேட்டிருந்தால் அனிதாவுக்கு இந்த கதி நேர்ந்திருக்குமா சாலை பணியாளர்களுக்கு எதிராக அவங்க தாலி அறுகிறதுக்காக உச்சநீதிமன்றம் போகுது மக்கள் நல பணியாளர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடாது என்பதற்காக உச்சநீதிமன்றம் போகிறாங்க கோவனுக்கு பெயில் கொடுத்தாக்காக அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் கலிங்கப்பட்டியில் ஒரே ஒரு சாராய கடை அதை மூட சொன்னால் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எத்தனை வழக்குகளில் நீங்கள் மேல்முறையீடுக்கு போயிருக்கிறீர்கள் எத்தனை வழக்குகளில் மறுபரிசீலனை செய்ய சொல்லியிருக்கிறீர்கள் ஆனால் தமிழ்நாட்டின் இந்த மாணவர்களுக்காக அனிதாவை போன்ற சிறுமிகளுக்காக நீங்கள் சொன்ன முறையை நீங்கள் பின்பற்றவில்லை மெயின் வழக்கு தூங்குகிறது ஆதார வழக்கு அதை விசாரித்து விட்டு அதற்கு பிறகு உத்தரவு பிறப்பியுங்கள் என்று ஒரு முறை தமிழ்நாட்டின் வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் பேசியிருப்பாரா இப்போ அனிதாவின் மரணத்துக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னால் தொலைக்காட்சியில் விவாதம் நடக்குது பாரதிய ஜனதா கட்சிக்காரர் பேசுகிறாரு எங்களையும் கேட்குறீங்க இது உச்சநீதிமன்ற உத்தரவு உச்சநீதிமன்றத்தை ஏன் விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்க இந்த உச்சநீதிமன்றத்தை சொல்லுகிறோம் இவன் பொறுப்பிலிருந்து கலச்சி கொள்வதற்கு இவர்களுடைய குற்றத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்கு ஏன் உச்சநீதிமன்றத்தை சொல்லவில்லை என்று கேட்கிறார்கள் இப்போ உச்சநீதிமன்றத்தை விமர்சனம் பண்ணுறோமா இப்போ என்ன சொல்லுவார்கள் உச்சநீதிமன்றத்தையே விமர்சிக்கிறீர்களா உச்சநீதிமன்றம் ஒரு கருத்து சொன்னால் அதை எதிர்த்து பேச முடியுமா அதை கேள்வி கேட்டால் அடுத்தது தேச துரோகி இது இவர்கள் கூட்டாக இழைத்த ஒரு குற்றம் மத்திய அரசு மாநில அரசு உச்சநீதிமன்றம் இவர்களெல்லாம் சேர்ந்து கூட்டாக இழைத்த குற்றம் இவர்கள் மூன்று பேருமே அனிதாவுக்கும் அனிதாவை போன்ற மெல்ல செத்து கொண்டிருக்கும் மாணவிகளுடைய மரணத்துக்கும் எதிர்காலம் சூன்யமாவதற்கும் இவர்கள் அனைவரும் பொறுப்பு இந்த கேள்வியை கேட்டாக்கா அன்றைக்கி திரைப்பட இயக்குனர் கருப்பழனியப்பன் ஏதோ சொன்னார் உடனே பாரதிய ஜனதா காரர் தேச துரோகின்றார் இந்த கேள்வி கேட்டால் தேச துரோகி அதாவது எல்லா முறைகேடுகளையும் செய்துவிட்டு அந்த முறைகேடுகளை பற்றி கேள்வி எழுப்புனால் தேச துரோகின்றது இப்போ நான் இது நடக்கிறது இல்லை காஷ்மீர் பிரச்சனை நடக்குது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஆரம்பித்தது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு ஒரு ஐநா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் காஷ்மீர் நம்மோடு வந்து இணைந்தது அது பழைய கதை அதுக்கப்புறம் அங்கே யாரும் தனிநாடு கேட்கல ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் ஆனால் அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளையெல்லாம் இந்திரா காந்தி காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இவங்களுடைய ஆட்சியை வர வேண்டும் என்பதற்காக கவிழ்ப்பது ஒடுக்குமுறை செலுத்துவது இப்படி முறைகேடுகளையும் அத்துமீறல்களையும் அயோக்கியத்தனங்களையும் பண்ணி தான் அங்கே தனிநாடு கேட்பதற்கான ஆயுத போராட்டத்துக்கு இவர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலிருந்து தான் அங்கே ஆரம்பித்தது இதுதான் வந்து காஷ்மீரினுடைய கதை பிஜேபிக்காரங்க எப்பொழுதும் சொல்லுவாங்க நேரு தான் இந்த காஷ்மீர் பிரச்சனையை உருவாக காரணமான வில்லன் இவர்களுடைய நடவடிக்கை குறைஞ்சது ஒரு பத்து காஷ்மீரையாவது இந்தியாவில் உருவாக்காமல் இவங்க மாட்டாங்க அதை நோக்கி இவர்கள் தள்ளுகிறார்கள்